ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும், நீங்களும் ஸ்கிப் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பொதுவாக கீரைனாலே குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த கீரையை வச்சு நீங்கள் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால கேட்டு வாங்கியே சாப்பிடுவாங்க. இந்த பாலக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது, இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கீரையை வேக வச்சாலுமே அதில் இருக்கக்கூடிய கலர் மாறாமல் அதில் க்ரீன் கலரில் சப்பாத்தி நம்ம எப்படி செய்யலான்ற டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். இதில் ரெண்டுலேருந்து மூணு முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. நல்லா கழுவிக்கோங்க, இதில் மண் நிறைய இருக்கும். இதில் இருந்து முத்தின தண்டெல்லாம் மாற்றிடுங்க. இலை அதுக்கப்புறமா இளம் தண்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய கீரையோட அளவு பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுமே இதில் கீரை சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அந்த கீரையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் இதில் நம்ம சுகர் சேர்த்துருக்கோம். ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு அந்த சூடான தண்ணியில் அந்த கீரை எல்லா பக்கங்களும் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. சூடான தண்ணியில் அந்த கீரையை சேர்க்கும் போதே கீரை நல்லா சுருங்கி போயிடும். இது ஒரு நிமிஷம் போல் இருந்தால் போதும், உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. கீரையை ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சு, இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இனி இந்த கீரையை உடனே ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து ஐஸ் வாட்டரில் மாற்றிடலாம். பாருங்க, நான் ஐஸ் வாட்டர் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த கீரையை அப்படியே ஐஸ் வாட்டருக்குள்ளே சேர்த்துறேன். இந்த மாதிரி சூடாக இருக்கும் போது இந்த கீரையை நீங்கள் ஐஸ் வாட்டரில் சேர்க்கும் போது அந்த கீரையோட அந்த க்ரீன் கலர் சுத்தமாக மாறாது, நமக்கு சப்பாத்தியுமே நல்ல க்ரீன் கலரில் கிடைக்கும். நான் இதில் ரெண்டு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வேக வைக்கக்கூடிய தண்ணீரை கொஞ்சமாக சுகர் சேர்த்தீங்கனாலுமே அந்த கலர் மாறாது, க்ரீன் கலர்லேயே நமக்கு சப்பாத்தி கிடைக்கும். செகண்ட் டிப், கீரையை சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் மாற்றிக்கிறது. இந்த ரெண்டு டிப்பில் ஏதாச்சும் ஒரு டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் கீரை வேக வச்சாலுமே கீரையோட கலர் மாறாது. இப்போ பாருங்கள், நான் வேக வச்ச கீரையை நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கீரையோட கலர் பார்த்தீங்களா, நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல க்ரீன் கலரில் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி எடுத்தால் தான் இதை வச்சு நம்ம சப்பாத்தி செய்யும் போது சப்பாத்தியுமே நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். கிட்ஸுக்குமே பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கும். இனி நார்மலாக நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துட வேண்டியதான். மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா தண்ணிக்கு பதில் நம்ம பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கீரையோட பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் அன்னைக்கு வெறுமனே கீரையை மட்டும்தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இதுவே பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் இந்த பேஸ்ட் அரைக்கும் போது இதுக்கு கூட நீங்கள் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஜீரகம், கொத்தமல்லி இலை, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கூட அரைங்க, டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த கீரையோட பேஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த கீரையோட பேஸ்ட் மட்டுமே போதும். கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த கீரை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இந்த கீரையை வச்சு நீங்கள் ஒரு டைம் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இது நார்மல் சப்பாத்தியை விடைக்குமே செம சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு நான் மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதோட கலர் பார்த்தீங்களா, நல்லா க்ரீனாக இருக்குது. மாவு பிசையும் போது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் சப்பாத்தியுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இனி லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சிடலாம். இனி எப்பவும் போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி மாவை நான் தேய்ச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், கல் நல்லா சூடானதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்க அந்த சப்பாத்தி மாவை இதில் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நார்மல் சப்பாத்தியை விடைக்குமே இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் வேகிறதுக்கு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்ல புஸ்ஸுன்னு வருது பார்த்தீங்களா, அந்த சப்பாத்தியை பார்க்கும்போதே தெரியும் இது எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும்னு. இந்த பாலக் சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெய் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் சுட்டாலுமே சப்பாத்தி செம சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட பாலக் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது கையால் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இதே போலே மீதம் இருக்கக்கூடிய எல்லா சப்பாத்தியும் சுட்டெடுத்துடலாம். நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் பாலக் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி நல்லா க்ரீன் கலரில் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்குமே லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம கிச்சனை எப்பவும் நீட்டாகவும் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் வச்சுருக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம டஸ்ட்பினை நல்லா நீட்டாக வச்சுருக்கணும். நாம் டஸ்ட்பின் வாங்கும்போது எப்போவுமே மூடி உள்ள டஸ்ட்பின் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டஸ்ட்பின் தான் எப்போவுமே கவர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். கார்பேஜ் கவர் இல்லாட்டி நம்ம பொருள் வாங்கும்போது கிடைக்கக்கூடிய கவர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. டஸ்ட்பின் ஓப்பன் பண்ணும்போது எந்தவித பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இதில் ரெண்டு கற்பூரத்தை நல்லா பொடிச்சு போட்டுக்கிறேன். கற்பூரம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த டிஷ்யூ பேப்பரை நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இந்த டஸ்ட்பினில் எப்போவுமே கவர் போடுறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறமா கவர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் டஸ்ட்பினில் மூடி இல்லாட்டி நீங்கள் கவர் போட்டதுக்கு அப்புறமா ரெண்டு கிளிப்பை கூட வச்சு அந்த கவரை நல்லா டைட் பண்ணிக்கலாம். டெய்லியுமே நம்ம குப்பையை மாற்றும் போது புது கவர் போட்டு யூஸ் பண்ணுங்கள்.
ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ பேப்பரை நீங்க வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு புது கற்பூரம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டஸ்ட்பின்ல நீங்க கற்பூரம் போட்டு யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஒவ்வொரு முறையும் நீங்க டஸ்ட்பினை ஓபன் பண்ணும் போதெல்லாம் இதுல எந்த வித பேக் ஸ்மெல்லுமே வராது, இதுல இருந்து நல்ல ஒரு கற்பூரத்தோட ஸ்மெல் தான் வரும். இதனால உங்களுக்கு கிச்சன்ல கரப்பாம்பூச்சி தொந்தரவும் இருக்காது. கவர் போட்டு யூஸ் பண்ணும்போது டஸ்ட்பினுமே சீக்கிரமா அழுக்காகாது. வீக்லி ஒன்ஸ் கழுவுனாலே போதும், டஸ்ட்பின் நல்லா நீட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் முழு கோதுமை வாங்கி பொடிச்சு வச்சாலும் சரி, கடைகளில் வாங்குற மாவா இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள்ல இதில் பூச்சி வண்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு கிலோ மாதிரி வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது, ஆனா பல்கா ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பா இதில் வண்டு பூச்சி எல்லாம் வரும். மாசக்கணக்கா நீங்க ஸ்டோர் பண்ணாலுமே இந்த கோதுமை மாவு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் எந்தவித வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்ற டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோதுமையை வீட்டிலேயே வாங்கி பொடிக்கிறதா இருந்தால் பொடிச்சிட்டு வந்ததுமே சூடோடையே ஸ்டோர் பண்ணாதீங்க, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாவோட 4-5 வரமிளகாவை காம்போடையே சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய மாவோட அளவை பொறுத்து நீங்கள் வரமிளகாவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 4 வரமிளகாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மிளகாவில் இருக்கக்கூடிய காரத்துக்கு இந்த கோதுமை மாவில் வண்டு பூச்சி எதுவுமே வராது. நம்ம பீட்ரூட்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது என்னதான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலுமே கொஞ்ச நாள் ஆனதுமே அந்த பீட்ரூட்டெல்லாம் நல்லா சுருங்கி போயிடும், அது போல் அதில் இருக்கக்கூடிய கலருமே போயிடும். நான் சொல்கிறேன், இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், பீட்ரூட் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கடையில் இந்த பீட்ரூட் வாங்கிட்டு வந்ததுமே இதோட காம்பு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பீட்ரூட்டில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் பீட்ரூட்டை பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணாலும் சரி, ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணாலும் சரி, பீட்ரூட் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதே மெத்தட்லேயே நீங்கள் கேரட்டையும் ஸ்டோர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் காய்கறியை அளவோட வாங்கி 1 weekலேயே குக் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போது காயோட சத்துமே போயிடும், அது உடம்புக்குமே நல்லதில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டெலாம் அதிகமாக அழுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு டிப் சொல்கிறேன். சுவிட்ச் போர்டை எப்போவுமே தண்ணி யூஸ் பண்ணி துடைக்கக்கூடாது. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க, இதில் 3-4 சொட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை மட்டும் வச்சு துடைச்சாலே போதும், நம்மளோட சுவிட்ச் போர்டு சூப்பராக க்ளீன் ஆகிடும். இனி இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு தேய்க்கிறதுக்கு முன்னாடி சுவிட்ச் போர்டில் எல்லா சுவிட்சுமே ஆஃப் ஆயிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி நம்ம தேய்க்கும் போது இந்த சுவிட்ச் போர்டில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பரில் அழகாக இளவி வந்துடும். இந்த மாதிரி எண்ணெயை வச்சு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சுவிட்ச் போர்டை தொடச்சி எடுத்தாலே உங்களுடைய சுவிட்ச் போர்டு எப்போவுமே பார்க்க பளபளன்னு இருக்கும். இந்த டிஷ்யூ பேப்பரை பார்க்கும்போதே தெரியும் இதில் எவ்வளோ அழுக்கு இருந்திருக்குன்னு. இதெல்லாம் நீட்டாக இப்போ தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சுவிட்ச் போர்டு நல்ல புதுசு போல் இருக்குது பார்த்தீங்களா. லாஸ்ட்டாக அந்த சுவிட்ச் போர்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் போகிறதுக்காக காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய துருவையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நாம் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய உப்பு கரையினால அந்த பாத்திரங்கள்லாம் சீக்கிரமாகவே துருவு பிடிச்சிடும். இந்த அஞ்சரை பெட்டி பாருங்க, இதில் நான் ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் சோப்பு போட்டு கழுவணும், இதில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நான் எடுத்து மாற்றணும். இதை கொஞ்சம் தண்ணியில் நனைக்காம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தொட்டு தேய்ச்சாலே போதும், இந்த துருவெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். கொஞ்சமாக துரு பிடிச்ச பாத்திரத்துக்கெல்லாம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதும், இந்த துருவெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டிஷ்யூ பேப்பரை காமிக்கிறேன் பாருங்க, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கக்கூடிய அழுக்கு துருவெல்லாம் கம்ப்ளீட்டாக இளவி வந்துருச்சு. சிம்பிளான ஒரு டிப் தான், நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பூஜா ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய திருநீர் ஆகட்டும், குங்குமம் ஆகட்டும், சந்தனம் ஆகட்டும், கொஞ்ச நாள் ஆனதுமே இதில் வண்டு பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். முக்கியமாக குங்குமத்தில் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் படர்ந்த மாதிரி இருக்கும். இதை ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் நாளைக்கு சொல்ல போகிறேன். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இந்த குங்குமத்தில் எப்போவுமே தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இதை ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதில் 2-3 கிராம்பு போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி இது கூட ஒரு கற்பூரத்தை நல்லா பொடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது குங்குமம், சந்தனம், திருநீர்லாம் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக வாசனையாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் காலியான நெயில் பாலிஷ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை கீழே போடாதீங்க. இதை இப்படி சூப்பரான ஒரு 10 ஸ்டார்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான ஐடியா தான், ஆனால் ஒரு சில நேரங்களில் இது ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம பூஜை அறையில் யூஸ் பண்ணக்கூடிய ஊதுபத்தி என்னதான் நம்ம பிராண்டை மாற்றி மாற்றி வாங்கினாலுமே இப்போ முன்னாடி மாதிரியெல்லாம் நல்ல வாசனை வாரதில்லை. நான் சொல்கிற டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், பத்தியிலேருந்து நல்ல சூப்பரான ஸ்மெல் வரும். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பன்னீர் தான், இதுக்கு பதில் ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நாம் ஊதுபத்தி ஏற்றுற டைமில் இது அப்படியே பன்னீரில் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏற்றி பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். வாசனை வரது மட்டும் இல்லாமல் இந்த ஊதுபத்தி ரொம்ப நேரம் நின்றுறியும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.